அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சங்குப்பூ இது இரண்டு நிறத்தில் இருக்கும் ஒன்று கருநீர நிறம் இன்னொன்று வெண்மை நிறம் இந்த சங்குப்பூ வீட்டில் வைப்பதனால் ஏற்படக்கூடிய அற்புத பலன்கள் என்ன இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன இந்த சங்குப்பூவை எந்த திசையில் வைப்பதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் வீட்டுக்கு ஏற்படும் தப்பித்தவரை கூட எந்த திசையில் வைக்கக்கூடாது இது போல் பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சங்குப்பூ அதனுடைய நிறம் மற்றும் வடிவத்தை வைத்தே ஆறு தெய்வங்களோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சங்குப்பூ நீல நிறத்தில் இருப்பதால் நீல நிறம் கொண்ட கிருஷ்ணருக்கு இந்த சங்குப்பூ சமமானது மேலும் நீலகண்டர் என்று பெருமையாக சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கும் இந்த சங்குப்பூ உகந்தது கரு நீல நிறத்தில் இருப்பதால் சனீஸ்வர பகவான் அம்சம் கொண்டதாகவும் கருதப்படுது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பு பூ மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதிக்கு மிக உகந்ததாக சொல்லப்படுது மேலும் சங்குப்பூவை விநாயகருக்கு வைத்து வழிபடக்கூடிய பழக்கமும் உண்டு ஆகிய இந்த தெய்வங்களுடைய அம்சம் கொண்ட இந்த சங்கப்பூவை எந்த திசையில் வைப்பதன் மூலம் அந்த சங்க பல்வேறு நட்பணங்கள் ஏற்படும் தெரியுமா செல்வத்தின் அதிபதிகளான மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்குரிய ஒரு திசையாக வடக்கு திசை சொல்கிறாங்க அந்த வடக்கு திசையில் மகாவிஷ்ணுவின் அம்சமும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட இந்த சங்கப்பூ செடி வைப்பதன் மூலம் செல்வத்தை இது அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுனுடைய அருளும் மாசியும் அந்த வீட்டிற்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கிழக்கு திசை என்பது ஒரு வீட்டிற்கு தேவையான நேர்மறையான ஆற்றலை அதிகம் தரக்கூடிய ஒரு திசை அந்த திசையில் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய சங்கப்பூ வைத்து வளர்ப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு அதிகமான நேர்மறையான ஆற்றலும் சக்தியும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த சங்கப்பூவானது சனிஸ்வர பகவானின் அம்சம் கொண்ட ஒரு செடியாக சொல்லப்படுவதால் ஈசானிய மூலம் என்று சொல்லப்படக்கூடிய வடகிழக்கு திசையிலும் இந்த சங்கப்பூ வைத்து வளர்ப்பதன் மூலம் சனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் சனீஸ்வர தோஷத்தால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்தும் சரியாகும் இந்த அளவுக்கு நற்பலன்கள் கொண்ட சங்கு பூவை தப்பித்தவரை கூட மேற்கு திசையிலும் தெற்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் வைக்கக்கூடாது அதை தவிர்த்து வடக்கு வடகிழக்கு கிழக்கு திசையில் வைப்பதன் மூலம் சங்குப்பூவின் மூலம் அற்புதமான பலன்கள் ஏற்படும் மேலும் மகாவிஷ்ணுக்கு இந்த பூ மிகவும் பிடித்த பூ அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த பூவை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைத்தால் மகாலட்சுமியின் ஆசி கிடைக்கும் அதன் மூலம் வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாவிஷ்ணுக்கு இந்த பூவை வைத்து நீங்கள் தினமும் பிரார்த்தனை பண்ணுறீங்க தினமும் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவின் அருளும் கிடைக்க பெறும் அதன் மூலம் நிம்மதி ஆனந்தம் மகிழ்ச்சி வீட்டின் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பூவில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க மகாலட்சுமிக்கு இந்த பூவை வைத்து நாம் பிரார்த்தனை செய்யும்போது செல்வ மலம் அதிகரிக்குமா தனவரவு அதிகரிக்குமா உணவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் பலனும் வெற்றியும் கொடுக்கும் இந்த பூ வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூ வீட்டு வாசுப்படி முன்னாடி வீட்டு முன்னாடி வைத்தால் தவறா அப்படின்னா தவறு கிடையாது வடக்கு திசையில் வைத்தால் மிகவும் சிறப்பு அதை தவிர்த்து மற்ற திசையில் வைத்தாலும் நல்லது தான் ஆனால் வடக்கு திசையில் வைத்தால் தான் மிகவும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கருணீல பூ என்ன பண்ணும் அப்படின்னா பார்க்கும்போது மன நிறைவு மன நிம்மதி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவை கொஞ்சம் நீங்கள் உத்து பாருங்கள்ல திரையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா அந்த பூவை எடுத்து பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை எடுத்து பாருங்கள் ஒரு மன நிறைவு மன அமைதி உண்டாகும் இயற்கையிலே இந்த தன்மை இந்த பூவுக்கு உண்டு ஆன்மீக ரீதியில் இதை நான் சொல்லலை அறிவியல் ரீதியாக இதை நீங்கள் பாருங்கள் இந்த பூவை பார்க்கும்போது ஒரு மன நிறைவு ஏற்படும் அந்தளவுக்கு இந்த பூவில் ஒரு மகிமை உண்டு இந்த வெள்ளை நிற சங்கப்பூ வந்து எதுக்கு சிறப்பு அப்படின்னா வெண்மை நிறம் அப்படின்னாலே வந்து பெண் தெய்வங்களை குறிக்கலாம் கல்லுப்பு அரிசி இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிக்கும் பால் இது அனைத்தும் வெண்மை நிறம் அதனால் இந்த வெள்ளை நிற பூவும் மகாலட்சுமிக்கு நீங்கள் வைத்து பிரார்த்தனை செய்யலாம் அடுத்து சரஸ்வதி தேவி கலைமகள் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தரக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு இந்த பூவை வைத்து நீங்கள் வழிபடலாம் சரஸ்வதி தேவிக்கு வழிபட்டால் அவர்களுடைய அருளாக நமக்கு ஞானமும் அறிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவில் பல்வேறு விதமான மருத்துவ பலன்கள் உண்டு இதை முறையாக அனுபவத்தோடு நீங்கள் செய்யணும் தெரிஞ்சுக்குங்க இதை முறையாக செய்கிறோங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க சங்கு இலையை கொதிக்க வச்சு இதுக்கு சம அளவு நீங்கள் என்ன பண்ணுன்னா இஞ்சி சாரை சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதை பிரச்சனை சரியாகும் அப்படின்றாங்க அதாவது இழைப்பு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வேற தண்ணீரில் ஊற வச்சு அதை குடித்தோம் அப்படின்னா சிறுநீரகம் நல்லா பெருக்கெடுக்கும் என்னால் இன்ட்ரோலே போக முடியல சார் சிறுநீரகம் போக முடியல பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது வேர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலம் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சங்குப்பூவில் டீ போட்டு குடிக்கலாமா சங்குப்பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இஞ்சி இதெல்லாம் போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சக் மேலும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சங்குப்பூ இந்த இலைகள் சாப்பிடுறது மூலம் வேர்கள் சாப்பிடுவது மூலம் அடிஷ்னலாக என்னென்ன பலன்கள் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்குமா தோல் நோய்கள் குறையும் தேம்பல் படர்த்தாமரை இது போல் ஸ்கின் டிசீஸ் என்ன இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மருத்துவ பலன்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அனுபவத்தோடு நல்ல முறையாக செஞ்சிங்க அப்படின்னா பலன்கள் நூறு சதவீதம் நம்மளுக்கு ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன நிறத்தில் சங்குப்பூ வச்சிருக்கீங்க எங்கள் வீட்டில் கருநீர நிறத்தில் சங்குப்பூ இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த சங்குப்பூ இந்த தினமும் கையில் எடுத்து ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சு நல்லா அதை கூர்ந்து கவனிப்பேன் அது கவனிப்பதன் மூலம் மன நிறைவு மன நிம்மதி நிச்சயமாக எனக்கு ஏற்படுது உங்கள் வீட்டில் எந்த நிறத்தில் பூ வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் பண்ணுங்க இந்த செடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உடனே நர்சரி கார்டனுக்கு போயிட்டு இந்த செடி வாங்கி வந்து வீட்டில் வையுங்க ரொம்பவும் நல்லது இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நான் உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்